திண்டிவனம் அருகே போதைப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீறினால் காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என்றும் கிராம மக்கள் பேனர் வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ரோசனை பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் ஒன்று சேர்ந்து அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீறினால் காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என்றும் பேனர் வைத்துள்ளனர். விடியா அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க முடியாமல் போலீசார் திணறுவதால் பொதுமக்களே களத்தில் இறங்கியுள்ளனர். மகளிர் சுழுவது ஜனங்க மகளிர் ஒன்று சேர்ந்து இந்த பகுதியில் இடி கலாச்சாரம் இருக்கக்கூடாது, தடை செய்யப்பட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா சாராயம் மற்றும் போதைப் பொருள் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பதாகை வச்சுட்டோம். இது மீறியான விற்பனை செய்தால் காவல்துறை அதிகாரி நடவடிக்கைக்கு சொல்லி அவங்கள நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நாங்கள் போர்டு வச்சுட்டோங்க. இது நிட்டு இப்போ அமைதியாக இருக்குது. இந்த ஆட்சியில் வந்து கஞ்சா சாராயன்றது அதிகமாகிடுச்சு.